வணக்கம் த ரூல்ஸ் ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பணம் பற்றின விதிகளை நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இந்த வீடியோவில் பதினாறாவது விதி இந்த பதினாறாவது விதியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் நீங்கள் செல்வ செழிப்பான ஒரு நிலைமையை அடைய போகிறீங்க நீங்கள் இப்போ சம்பாதிச்சிட்டு இருக்கிறத விட அதிகமான பணத்தை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க உங்களுடைய இன்கம்மை நீங்கள் அதிகரிக்க போகிறீங்க இதெல்லாம் ஏன் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனல்லையோ அல்லது வேறு எந்த ஆகட்டும் செல்வ செழிப்பு பணம் பிஸ்னஸ் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த மணி கான்ஷியஸ்னஸ் அதாவது பணத்தை சம்பாதிக்கணும் பணத்தை எப்படி சேமிக்கணும் பணத்தை எப்படி பெருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அதிகமான விஷயங்களை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் இதை கடைபிடிக்கவும் போகிறீங்க ஸோ அதனால் இந்த முதல் பத்தொம்பது விதிகள் இந்த ரூல்ஸ் ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகத்தில் முதல் சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது விதிகள் இருக்குது இந்த முதல் சாப்டர் வந்து பணக்காரங்களை மாதிரி எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிற விதிகளை பற்றி சொல்லித்தரதான் வந்து இந்த முதல் சாப்டர் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எதை எதுக்கெல்லாம் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எதை எதையெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினாறாவது விதி என்ன சொல்லுது அப்படின்னா நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் வேல்யூ பணத்துக்கும் அதாவது நம்ம கொடுக்குற விலைக்கும் மதிப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த பதினாறாவது விதி சொல்லுது இந்த புத்தகத்தில் இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னுடைய தாத்தா வந்து சொல்லுவார் நம்ம ஊரில் சாதாரணமாக லோக்கலில் விற்கிற வயனுக்கும் அங்கே இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற கொடுக்குற அவங்க கொடுக்குற வயனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அங்கே கிடைக்கிற அதாவது ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற அந்த ஒயின் வந்து இங்கே லோக்கலில் கிடைக்கிற ஒயனை விட இருபது மடங்கு உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஒயனுக்கு மட்டும் பணம் கொடுப்பது இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆம்பியன்ஸ் அங்கே அந்த ஒயனை வந்து சர்வ் பண்ணுற விதம் அந்த டேபிள் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற ஒரு ப்ரைவேசி அதுக்கப்புறம் அவங்க டெலிவரி பண்ணுற அந்த ஸ்டைல் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பாரம்பரியம் ட்ரெடிஷன் அதுக்கப்புறம் அங்கே அவங்க கொடுக்குற அந்த உணவுக்கான தரம் அந்த உணவு மேலே மக்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து நம்ம அந்த பணத்தை நம்ம கொடுக்குறோம் அதனால தான் அந்த விலை அதிகமாக இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காரணம் என்னென்னா அதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்குது அப்போது இந்த இடத்துல வந்து இந்த விலை மற்றும் மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான வித்தியாசத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுருக்கணும் மதிப்பு மிக்க ஒரு விஷயத்துக்கு நாம் வந்து பணம் கொடுப்பதற்கு தயங்கக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து இந்த விதி நமக்கு வந்து சொல்லித்தரதுக்கான ஒரு பாடம் ஸோ அதனால் நீங்கள் வந்து அதிகமாக வேல்யூ மதிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க அந்த முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய செலவு வைக்காமல் அதை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பதினேழாவது விதியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்